ஒரு வாரம் கழிச்சு நேரா ஷோரூம் போறேன். கல்யாணத்துக்கு 10,000 கடை வாங்கினேன், அது அவங்களே குடுத்து வண்டி எடுத்துட்டேன். பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு 3 வருஷம் ஆச்சு, 1 மாசம் டீவு கூட கட்டல. அதனால அவன் கேட்க வரான், இந்த 3 வருஷம் டீவு கட்டியிருந்தா இந்த தொல்லையே இருந்திருக்காது. பணம் வச்சிருக்கியா? பாயிண்ட்ல வச்சிருக்கமா? இந்த பாயிண்ட் வச்சுக்கிற பணத்தை மேனேஜர்களை கொடுத்தேன்னா குடுத்துருப்பா? குடுக்கல. குடுத்துருப்பேன். சொல்லுனா சுத்தம் வரணுமா? அவன் என்ன சொல்லி குடுத்தான்? சொல்லுனா சுத்தமா இருக்கணும். நீ மாசமான பணம் கட்டினா போதும், தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணி 3 வருஷம் பொண்ணு மாசம் ஆகல. என்னுடைய மனைவி அழைத்து வருவதற்கு சென்றாய் என்று சொல்லு. முன்னாடி என்னுடைய மனைவி அழைத்து வா. அம்மா என்ன
ஒரு பொண்டாட்டினா ஒரு வீட்டுக்காரன் கேக்கணும் கேக்கணும். அதான் ஒரு குடும்ப பொண்ணு, அதான் குடும்ப பொண்ணு அழகு. சரிடா, நான் போய் சொல்றேன் சொல்றேன். அம்மா, உன் வீட்டுக்காரர் ஒண்ணு ஐத்து சொன்னாரு. நானும் என் சுவாமியை சேர்ந்து நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நல்லபடியா மழை வரணும் அப்படின்னு தனியா ரெண்டு பேரும் ஒரு அறைக்குள்ள போகும். யாரும் இருக்க கூடாது, அந்த அறை இருட்டா இருக்கும். ஆமா, நானும் என் மாமாவும் தனியா உள்ள போயிட்டு சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிட போறோம். ஆமா, சாமி கும்பிட தண்ணி தகமா இருக்கும், தண்ணி எடுத்து சொன்னது.